வணக்கம். இது அகில முடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிவப்பு பட்டியலில் இலங்கை, லண்டன் செல்ல காத்திருப்போருக்கு முக்கிய செய்தி. பேரனர்த்தத்தின் பேரழிவை புரிந்து கொள்ளாத மக்கள் உடனடியாக 117 அணுகவும். மேலும் 40 பேரை பலியெடுத்தது கொரோனா தொற்று. ஆபத்தான நிலையை நோக்கி இலங்கை விடுக்கப்பட்டது கடும் எச்சரிக்கை. இரண்டு பேரும் நெருக்கடிக்குள் சிக்கி தவிக்கின்றது இலங்கை. மனித சமூகத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உலக நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்தார் கோட்டபாய ராஜபக்ச. தொழில் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிவித்தல். நாமல் ராஜபக்சவின் புதிய ராஜாங்க அமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ள 6 அரசு நிறுவனங்கள். மக்களின் உயிரை காப்பாற்றும் வீரர்களுக்கு எதிராக அடக்குமுறை. மாவட்டங்கள் சிலவற்றுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிப்பு. தீ விபத்துக்குள்ளான கப்பலின் பிடிஆர் அறிக்கையானது சிஐடியிடம் ஒப்படைப்பு. தடுப்பூசிகளை ஏற்றியவுடன் மக்கள் அலட்சியம் கொள்ளக்கூடாது வெளியான முக்கிய அறிவித்தல். யாழிலும் சீன ஆக்கிரமிப்பு பொறுப்புக்கூறலிருந்து விலகுகின்றதா இலங்கை. நோயாளிகளுக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை விடுத்துள்ள மிக முக்கிய அறிவித்தல். இந்தியாவை குறிவைக்க சீனாவுக்கு இனி சங்கடம் இருக்காது. விடுதலை புலிகள் இல்லாமையே இவற்றுக்கெல்லாம் காரணம். உண்மைத்தன்மையை போட்டுடைத்தார் வெளியான முக்கிய செய்தி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் 8 தேதி முதல் இலங்கையர்கள் எவரும் ஐக்கிய ராஜ்யத்துக்குள் செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய ராஜ்யத்துக்குள் நுழையும் நாடுகளின் சிவப்பு பட்டியலில் இலங்கை சேர்க்கப்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரியப்படும் அதே வேளையில், இன்று காலை அல்லது நாளை மறுதினம் லண்டனுக்கு விமானங்களை முன்பதிவு செய்ய பயணிகளுக்கு இந்த தடை பொருந்தாது எனவும் அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளமை அறியத்தக்கது. சீரற்ற வானிலையால் பல்வேறுபட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக மேஜர் ஜெனரல் சுதத் ரணசிங் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற பேரழிவில் ஏற்படும் சிவப்பு அபாயங்களை கூட ஒப்புக்கொள்ளாத சிலர் இருக்கின்றார்கள் என்றும், சிலர் இன்னும் இந்த சிவப்பு ஆபத்தை ஏற்கவில்லை, எங்கள் அறிவிப்பை ஏற்காமல் அவர்கள் ஒரே வீடுகளில் தங்குகின்றார்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. கொரோனா அச்சுறுத்தலை சமாளிக்க ஒரு வாய்ப்பு, எனவே வழிமுறைகளை பின்பற்றுங்கள், மக்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்று வீடுகளிலே இருங்கள் என்று அவர் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக ஏதேனும் சிரமங்கள் ஏற்பட்டால் உடனடியாக 117 அழைக்குமாறு பணிப்பாளர் நாயகம் பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் 40 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் பெண்கள் 17 பேரும் ஆண்கள் 23 பேரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை, அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கையானது 1696 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிகரித்து செல்லும் கொரோனா தொற்றாளர்களால் இலங்கை ஆபத்தான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினரான வைத்திய நிபுணர் வாசன் ரட்னசிங்கம் அவர்கள் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ள அதேவேளை, இலங்கையில் இதுவரையில் சுமார் 97,000 புத்தாண்டு கொத்தனி தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள் என்றும், அதேபோன்று சுமார் 974 பேர் உயிரிழந்துள்ள வேளையில் ஏப்ரல் 18 தேதி தொடக்கம் இவ்வாறு தற்போது வரையான மிக குறுகிய காலத்தில் 60 வீதமான கோவிட் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும், எனவே நாடு மிக ஆபத்தான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இதன் பாரதூரத்தன்மையை உணர்ந்து அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் பரவல் மற்றும் எக்ஸ்பிரஸ் பல் கப்பல் மூழ்கிக் கொண்டிருப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆகியவற்றால் இலங்கை ஒரே வேளையில் இரண்டு பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது என்றும், இதிலிருந்து மீள உலக நாடுகள் இலங்கைக்கு உதவ வேண்டும் என இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் பல மற்றும் மீளெழுச்சி பெறும் திறன் ஆகியவற்றை எதிர்பார்க்கும் அதே வேளையில், உலகில் உள்ள இலங்கையின் சகாக்களை உடனடி உதவிகளை வழங்க வேண்டும் என்று அவர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ள அதே வேளையில், விசேட உபகரணங்கள் உட்பட பாதுகாப்பு சாதனங்கள், ஏற்படுத்தக்கூடிய எண்ணெய் கசிவினை கையாள்வதற்கான சாதனம் மற்றும் சுத்திகரிப்பு செய்யும் பொருட்கள், பாதிப்பவர்களை கண்காணிக்கும் கரையோர சமூகங்களுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிப்பிடுவதற்கும் உலக நாடுகள் உடனடி உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ள அதே வேளையில், எங்கள் சூழலை பாதுகாப்பது இந்த சவாலை எதிர்கொள்ள உதவும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மனித சமூகத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உலகெங்கிலுமுள்ள அரசாங்கங்கள் துணிச்சலான கொள்கைகளை பின்பற்ற தயங்கக்கூடாது என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்தகைய கொள்கைகள் சூழலியல் பாதுகாப்பை அதிகரிப்பதுடன் உயிர் பெருகமை அழிவை எதிர்கொள்ள போராட உதவ வேண்டும் என்றும், மேலும் பொதுமக்கள் தங்கள் பொருளாதார அபிலாஷைகள் பல்வேறு பேண்தகு வழிகளில் அடையக்கூடியதாக இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் ரசாயன உரப்பாவனையிலிருந்து முற்றாக நீங்க மேற்கொள்ளப்பட்டுள்ள தீர்மானம் குறித்து உலக சுகாதார ஸ்தாபனம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு பாராட்டு தெரிவித்த அதேவேளையில், காலநிலை மாற்றம் என்பது மனிதகுலம் எதிர்நோக்கும் மிகப்பெரிய பாரதூரமான பிரச்சினையாகும் என ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டுள்ளமையும் அறியத்தக்கது. தொழில் திணைக்களத்துக்குரிய அலுவலகங்கள் மறு அறிவித்தல் வரை திறக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தொழில் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ள அதேவேளை, தொழில் திணைக்களம் மூடப்படும் காலப்பகுதியில் தொழில் சட்டங்களுக்கு அமைவான எந்தவொரு விடயம் சார்பான எழுத்து மூலமான முறைப்பாடுகள் அல்லது எழுத்து மூலமான விசாரணையை தாங்கள் பணிபுரியும் அல்லது பணிபுரிந்த நிறுவனம் அமைந்துள்ள பிரதேசத்தில் உள்ள தொழில் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்க பொதுமக்களுக்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தொழில் திணைக்களம் சார்ந்த இணையதளத்துக்கு பிரவேசித்து முறைப்பாடுகளை தெரிவிக்க முடியும் என்று அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளமை அறியத்தக்கது. அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் பொறுப்பின் கீழ் உள்ள டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் நிறுவனங்கள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சுக்கான நிறுவனங்கள் சம்பந்தமான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கை தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் உட்பட 6 அரசு நிறுவனங்கள் இந்த ராஜாங்க அமைச்சின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ள அதேவேளை, இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வெளியிட்டு வைத்துள்ளார். கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய விஞ்ஞான தொழில்நுட்ப ஆணைக்குழு, அனைத்து தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், ஸ்ரீலங்கா நனோடெக் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் நாமல் ராஜபக்சவின் புதிய ராஜாங்க அமைச்சின்கள் கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் இந்த திட்டங்கள் யாவும் கொண்டுவரப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. கொடிய தொற்று நோயிலிருந்து உயிர்களை காப்பாற்றுவதற்கான வசதிகளுக்காக சுகாதார ஊழியர்கள் போராடும் நிலையில் சுகாதார சேவையை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தும் ஜனாதிபதியின் அவசர அறிவிப்பானது அடக்குமுறை நடவடிக்கை என குறிப்பிடப்பட்டுள்ள தொழிற்சங்கங்கள் இதனை கடுமையாக கண்டித்துள்ளன. கோவிட் தொற்று மிகவும் ஆபத்தான நிலையில் காணப்படும் சூழ்நிலையில் சுகாதார ஊழியர்கள் நோயாளிகளுடன் நேரடியான தொடர்புகளை பேணி வருகிறார்கள். எனினும் தொற்றிலிருந்து அவர்களை பாதுகாக்க தேவையான குறைந்தபட்ச வசதிகளையேனும் அவர்களுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என உழைக்கும் மக்கள் சக்தி அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் சுகாதார அதிகாரிகளை விஞ்சி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவால் நியமிக்கப்பட்ட கோவிட் தடுப்பு செயலணியின் தலைவரான ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவிடம் ஆஸ்திரேலிய அரசு நேற்று முன்தினம் பில்லியன் கணக்கான சுகாதார உபகரணங்களையும் பரிசாக வழங்கியது. கணிசமான எண்ணிக்கையிலான சுகாதார ஊழியர்களுக்கு கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தாதியர் மற்றும் உதவி வைத்தியர் உள்ளிட்ட சுகாதார சேவையில் 24 தொழிற்சங்கங்கள் கூட்டாக ஊழியர்களின் சேவைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு, கம்பஹா, காலி, மாத்தரை, கண்டி நுவரெலியா, மாத்தளை, கேகாலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் இதுவரையில் சீரற்ற காலநிலை காரணமாக 183,028 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையமும் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் வெள்ளம் மற்றும் மண்சரிவு அனர்த்தங்களின் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கையானது 6 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடற்படையினர் மற்றும் வணிக கப்பல் செயலகத்தால் தீவிபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலின் தகவல்கள் அடங்கிய பகுதியை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குறித்த பகுதி ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு தடுப்பூசி ஏற்ற முயற்சிகளில் மில்லியன் கணக்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கான எதிர்பார்ப்புடன் அரசாங்கம் சர்வதேச நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்தியும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தடுப்பூசிகள் எமக்கு கிடைக்கின்றன என்றும், தடுப்பூசிகளின் பற்றாக்குறை தற்போது சிக்கலான நிலையொன்றை உருவாக்க காரணமாக உள்ளதாக சுகாதார பணிப்பாளர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் சகல பகுதிகளிலும் மக்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேளையில் அச்சுறுத்தலான பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளுக்கு தாம் தடுப்பூசிகளை
தொடங்கியுள்ளோம் என்றும், மேல் மாகாணமே அதிக அச்சுறுத்தல் பகுதி என ஆரம்பத்திலிருந்து எச்சரிக்கப்பட்டு வரும் நிலையில் மேல் மாகாணத்தில் தடுப்பூசிகளை பகிரும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தடுப்பூசி ஏற்றியவுடன் அனைத்துமே சரியாகிவிடும் என்ற மனநிலையில் மக்கள் காணப்படும் வேளையில், ஆனால் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டாலும் ஒரு மாதத்தின் பின்னரே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் எனவும், எனவே அதன் பெறுபொருள்கள் சிறிது காலத்தின் பின்னரே வெளியிடப்படும், ஆகவே தடுப்பூசிகளை ஏற்றியவுடன் மக்கள் ஒருபோதும் அலட்சியமாக செயற்படக்கூடாது என்றும் அவர் மேலும் கருத்து வெளியிட்டுள்ளமை அறியத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்டடம் ஒன்றில் சீனாவின் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருப்பது தமக்கு தெரியாது என்று ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு சீன கட்டிடமான நிறுவனத்தின் அலுவலகத்தில் சீன கொடி ஏற்றப்பட்டிருந்தது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழில் சீன கொடி ஏற்றப்பட்ட விடயம் இதுவரை ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சுக்கு தெரிவிக்கப்படவில்லை என தினேஷ் குணவர்த்தன் அவர்கள் கூறிய சூழ்நிலையில், மேலும் சாதாரண சூழ்நிலைகளில் வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்கள் தேசிய கொடிகளை தங்கள் வளாகத்தில் ஏற்றக்கூடாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த விடயத்தை யாழ்ப்பாணத்தின் பொறுப்பான உள்ளூராட்சி அமைப்பு கவனிக்க வேண்டும் என அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளமை அறியத்தக்கது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சிகிச்சை களத்தில் வைத்திய சேவை பெறும் நோயாளர்களுக்கான மருந்து வகைகள் நாட்டில் நிலவும் COVID-19 நிலைமை காரணமாக தபால் மூலம் அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பதில் பணிப்பாளரான வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா தெரிவித்துள்ளார். நோயாளர்கள் தமக்கு தேவையான மருந்து வகைகளை தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு முழுமையான விவரங்களை வழங்கும் பட்சத்தில் அவர்களுக்கான மருந்துகள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 0121-2249 மற்றும் 0121-2222-2261 மற்றும் 0121-2222-3348 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து தங்களுக்கு தேவையான மருந்துகளை அவர்கள் கேட்டுக் கொள்ளலாம் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. சீனா தன்னுடைய அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவுக்கு மிக அருகில் கொண்டு வந்து நிறுத்த முடியும் என இந்தியாவினுடைய அரசியல் ஆய்வாளர் அருட்தந்தை ஜெகத் காஸ்பர் ராஜ் தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவை இலக்கு வைக்கவோ இந்தியாவின் மத்திய பகுதியை இலக்கு வைக்கவோ இனி சங்கடங்கள் சீனாவுக்கு இருக்காது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ள அதேவேளை, இலங்கை கடற்பரப்பில் 60% நிலப்பரப்பை தமிழீழ விடுதலை புலிகள் கட்டுப்படுத்தினார்கள், இதனால் சீனாவால் இலங்கைக்குள் உள்நுழைய முடியவில்லை என்று அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.